ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கரண்ட் பிளேசஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேன்றனால எல்லாமே நல்லா ஜாலியாக ஹாப்பியா என்ஜாய்மெண்ட்டோட இருப்பீங்க. ஸோ அதே என்ஜாய்மெண்ட்டோட இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது, ஸோ வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மறக்காம இந்த ஏப்ரல் மேல வந்தா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஐபிஎல் தான் இருக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு, எந்த டீம் கப் அடிக்கும், எந்த பிளேயர்ஸ் வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கேப் வாங்குவாங்க பர்பிள் கேப் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அவங்க பிளேயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தனா தான் நானும் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ நான் பேச போறேன். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் சைடா தான் இந்த வருஷம் ஆப்ஷன்ல வந்துட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் அதுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு டீம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். எந்தெந்த டீம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த டீம்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்னாலே இந்த ஐபிஎல் ஃபேன்ஸா இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அவங்களுக்குள்ளே நிலவரம்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேன் ஃபைட் அது இது நிறையவே போகும். பாதி ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிட்டு போடுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டோனியா ரோஹிதா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா சென்னையா மும்பையா அப்படின்னு இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா டோனியா ரோஹிதான்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை பத்தியே நம்ம பேசலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான டீம், அதே சமயம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கக்கூடிய கேப்டன் அண்டர்ஷிப்ல வந்துட்டு அவங்க பிளே பண்றாங்க. சோ ரோஹித் சர்மா அவர் சொல்லவே தேவையில்ல, சும்மா வந்து அடிப்பாரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன்சியோட ஒரு கேப்டன் தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பை சைட்ல இருந்து வராரு. சோ அந்த மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான சைடா தான் அவங்க வந்துட்டு திகழ்றாங்க. அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வித் ஒரு ஸ்ட்ரைக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு சைடா தான் இருக்குது. என்னதான் அந்த தோல்வியா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் சரி கடைசி அந்த பிளே ஆஃப் குள்ள போவோம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த டீம் வந்துட்டு ஃபுல்லாவே கலந்து வராங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனலே அடிச்சு கப்பும் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு குறை சொல்ற மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் அதை குறை சொல்ற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எல்லா மேட்சுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஒருத்தர் அதாவது ரோஹித் சர்மா வந்துட்டு அதை ஒழுங்கா அடிக்கலன்னா கூட பின்னாடி வரக்கூடிய ஹர்திக் பாண்டியால இருந்து குருணால் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் சைடு அவங்க கிட்ட இருக்குது. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரில்லியன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் தருவாங்க. சோ மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஈவன் லெவல்ஸ் வந்துட்டு ரிலீவ் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா யார வந்துட்டு அவங்க எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ் லின் அவர் எடுத்திருக்காங்க. சோ கொல்கத்தா சைட்ல வந்துட்டு அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஒரு அக்ரெசிவ் பிளேயர்னே சொல்லலாம், சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சோ அவர் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக பிளே பண்ண போறாரு. சோ மும்பை இந்தியன்ஸ்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் லின் வந்துட்டு எனக்கு ரொம்ப கொல்கத்தா விட்டது வந்துட்டு கொஞ்சம் சரிப்படுற மாதிரி தெரியல. என் சைட்ல இருந்து பார்த்தா கிறிஸ் லின் கொல்கத்தாவுக்கு வந்துட்டு பயங்கரமா ஃபிட்டா இருந்தாரு. பட் மும்பை இந்தியன்ஸ் இப்ப வந்தோடனே மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஈவன் லெவன்ஸ் வச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரை விட்டுட்டு அதே மாதிரி ஒரு பிளேயர் அதை விட கொஞ்சம் அக்ரெசிவாக வாங்கணுமே அப்படின்றக்காக பாத்தீங்கன்னா கிறிஸ் லின் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வேணுமே இருக்காங்க, நாதன் கோட்டன் அலியும் எடுத்திருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்பின்னர் இல்ல, அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடி விக்கெட் டேக்கர் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் அந்த டீம்ல இல்ல, மத்தபடி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அவங்க டீம்ல. சோ இந்த ஆப்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க பெருசா அந்த அளவுக்கு வந்துட்டு எதுவும் பிளேயர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கல, அவங்க கிட்ட இருந்த அமௌண்ட் என்னமோ கம்மி தான், பட் அதனால என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம், ஈவன் லெவல்ஸ் விட்டுட்டு கிறிஸ் லின் எடுத்திருக்காங்க. சோ கிறிஸ் லின் வந்துட்டு சும்மா சொல்லக்கூட அவரும் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் தான், 6 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு ரன் வந்துட்டு எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் அவங்க டீமுக்காக ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு அவர் கொடுத்துருவாரு. சோ ஆனா வந்துட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் ஆடுவாரு, மத்த 2 மேட்ச் எப்படியோ சொதப்பத்தா செய்யும். அவர் இந்த T10 பிக் பேஷ் அதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பட் ஐபிஎல் வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஒரு 100க்கு பாத்தீங்கன்னா ஒரு 60 இல்ல 65 அந்த அளவுக்கு தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பாப்போம் இந்த வருஷம் ஐபிஎல் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரான நாதன் கவுட்டான எடுத்திருக்காங்க. சோ நாதன் கவுட்டான பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அதே சமயம் அவருக்கு பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. சோ லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஒரு 4-6 இல்லனா கூட ஒரு 3-4 அப்படி அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆல்ரவுண்டர் தான் அவரு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா பிக் பண்ணிருக்காங்க. சோ அவருக்கான பிக் பண்ணும்போது அந்த லாட்டிங்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் அதுக்காக மோதினாங்க, பட் சிஎஸ்கேக்கு அன்பார்ச்சுனேட்லி அவர் கிடைக்கல, அதுக்கு பதிலாக தான் பாத்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் போயிருக்காங்க. சோ மும்பை இண்டியன்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு தான் சொல்ல போனா மற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க மொத்த பேலன்ஸ்டா இருக்காங்க, எந்த மேட்சா இருந்தாலும் அவங்க அடிச்சு வின் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. சோ இப்ப வந்துட்டு அப்படியே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட வருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா
தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா போன சீசன்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கணும், இந்த மேட்ச் ஜெயிப்போம் அடுத்த மேட்ச் ஜெயிப்போம் அடுத்த மேட்ச் ஜெயிப்போம் சொல்லிட்டு போய் எல்லா மேட்சும் அடி வாங்கத்தான் செஞ்சுமே தவிர எதிர்த்து நின்று ஒரு மேட்சும் அடிக்கல. சோ அப்படி இருந்து தீமை தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு தோனி முழுக்கவே மாத்தணும் அப்படின்றக்காகத்தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஒரு ஆப்ஷனே வந்துட்டு அவர் முழு கான்சென்ட்ரேஷன் போட்டு அவர் மாத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா போன டைம் வந்துட்டு ஒரு சரியான ஒரு பேக்கப் ஒரு பவுலர் இல்லைன்னு தான் சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் இல்ல, லுங்கி இங்கிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் இன்ஜுரி சொல்லிட்டு அவரோட சொந்த ஊரான சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமா அவங்களும் வந்துட்டு போற முடியல. சோ இருந்தது பாத்தீங்கன்னா பிராவோ மட்டும் தான், பிராவோ போடுவாரு அண்ட் ஷர்புல் தாகூர் போடுறாரு. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டா இவங்க சென்னை வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் இதை வச்சு நம்ம வந்துட்டு அதாவது வந்து இந்த ஒரு சீசன் வந்து நம்மளால பிளே பண்ண முடியும், பட் வரக்கூடிய சீசன்ல வந்து இவங்களை வச்சு பிளே பண்ண முடியாதுன்றக்காக பாத்தீங்கன்னா டோனி வந்து ஒரு ஐடியா கொண்டு வந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் பக்கம் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஜாஷ் ஹாசல்வுட் அதாவது வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தான் அவரு. சோ அவரை வந்து நம்ம வந்து ஐபிஎல் எதுக்கு பாத்திருக்கோமான்னு தெரியல, பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் மத்த அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும் ஓடிஐ சீரீஸா இருக்கட்டும் இதுல எல்லாத்தையும் அவர் சிறப்பா வந்து பவுலிங் போடுவாரு, விக்கெட் எடுப்பாரு, அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஐபிஎல் வரப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளவுன்னு தெரியல. சோ இந்த மேட்ச்ல நம்ம அதாவது இந்த வரக்கூடிய டோர்னமெண்ட்ல நம்ம பாத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாம் காரனை கொண்டு வந்திருக்காரு பஞ்சாப்ல இருந்தாரு. அவரு பயங்கரமான ஒரு ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவர் ஒரு 50 போட்டிருக்காரு, சீக்கிரமா 50 வந்துட்டு அடிச்சிருக்காரு. சோ ஒரு அக்ரெசிவ் பிளேயரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த வருஷம் எப்படி அதாவது தோனியோட கேப்டன்சில வந்துட்டு விளையாடுறாங்க, சோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதுதான் முக்கியமான இதா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம பியூஷ் சாவ்லா எடுத்திருக்காங்க, பயங்கரமா ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா சென்னை வந்துட்டு முக்கியத்துவம் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாய்கே ரெய்னா வந்து இந்த வருஷத்துக்கான ஐபிஎல்ல வந்துட்டு நம்பர் 3ல வந்துட்டு அவர் இறங்க போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஇஓ இருக்கக்கூடிய காசி அவர்கிட்டயும் அவர் சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தலை தோனி கிட்டே சொல்லிட்டாரு. இவர் ரெண்டு பேருமே உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷன்ல நான் இனி இறங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த பொசிஷன் அப்படின்னு கேக்குறீங்க, சோ இருங்க அதுக்கு தான் வரேன். அவர் எந்த பொசிஷன்ல இறங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்க போறாரு. அதாவது வந்து வாட்ஸனும் சுரேஷ் ரெய்னாவும் இறங்க போறாங்க. அண்ட் ஃபேப் டியூப்ளசஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷன், அதாவது வந்து ரெய்னா இறங்கக்கூடிய அந்த பொசிஷன்ல ஃபேப் டியூப்ளசஸ் இறங்க போறாரு. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு தானே கேக்குறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாற்றம் எதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சோ அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷன் இருக்கும்போது பவுலருக்கு வந்து அந்த கரெக்டான லைன் கிடைக்கும், அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா விக்கெட்ஸ் உள்ள சான்சஸ் இருக்கு. போன ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முதல் அந்த 6 ஓவர்லயே பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 4 விக்கெட் இருக்கும்போது இழந்து ரொம்பவே தளர்றாங்க. சோ அதுக்கெல்லாம் யோசிச்சுதான் பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. மேபி லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா மைக்கேல் ஆசியா இருக்கட்டும் இல்லன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து
லெப்ட் ஹேண்டில் இறங்கினாங்க அண்ட் மேத்யூ ஹைடனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இறங்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ் ஓவர்ஸ்க்கு மேல வந்துட்டு விக்கெட் இவ்வளவுதான் செய்யும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கான ரன் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆறு ஓவருக்கு வந்து கண்டிப்பா 70 ரன் 80 ரன் கொண்டு வந்துருவாங்க வித்வுட் நோ லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ். பட் இப்ப ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் இறங்கினால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆறு ஓவருக்குள்ள வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விக்கெட் நான் சூழ்ந்துருது. அதனாலே பாத்தீங்கன்னா மேபி வின் பெர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னே சொல்லலாம். லாஸ்ட்ல வந்துட்டு தோக்குற நிலைமைக்கு போயிடும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மேபி கை கொடுக்குமா இல்லையான்றது வந்துட்டு வரப்போற ஐபிஎல் தான் பார்த்து தெரியும். அண்ட் குட் லக் ஃபார் சுரேஷ் ரெய்னா அண்ட் மத்த டீம்ஸ்க்கும் வந்துட்டு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சோ வரப்போற ஐபிஎல் வந்துட்டு நம்ம எல்லாமே ரொம்ப எதிர்கொண்டு காத்திருக்கோம் எல்லாருக்கும் தெரியுது. சோ அவங்கவுங்க பிளேயர்ஸ் அவங்கவுங்க சேர் அப் பண்ணுங்க, அவங்க டீம்ஸ் சேர் அப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஐபிஎல் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும் அண்ட் அவங்க டீம்ஸ் தான் வின் பண்ணணும்னு நினைச்சுங்க. அண்ட் அது வந்துட்டு கண்டிப்பா வின் ஆகும். பட் ஏன் பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஏன் எனக்கு என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் கப்ப வந்துட்டு வின் பண்ணணும். அதாவது வந்துட்டு தோனிக்கு வந்துட்டு மேபி இந்த சீசன் எல்லாம் அடுத்த சீசன் மேபி லாஸ்டா இருக்கும். பட் இந்த சீசன் லாஸ்டா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு தோனிக்கு வந்துட்டு அந்த கப்பை கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போகணுன்றது என்னோட ஆசையா இருக்குது. சோ உங்களுக்கு வந்துட்டு எந்த டீம் ஜெயிக்கணும்ன்றத வந்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு வந்துட்டு அதிகமா அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த டாபிக் அதாவது இன்னைக்கு பேசின சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸ்க்கான டாபிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம சுரேஷ் ரெய்னா வந்துட்டு ஓபனிங் இறங்கினா கரெக்டா இருக்குமா இல்லையான்றதையும் கமெண்ட்ல மறக்காம லீவ் பண்ணிருங்க. சோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு மேபி நம்ம அடுத்த வீடியோ டிசைட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச் நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து வீடியோ பார்த்து பொறுமையா உட்காந்து பண்றதுக்கு அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். சோ முதல்ல சொன்ன மறக்காம I love you all.